வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த அவரக்காய் செடியில வந்து அசுவினி பூச்சி அடிச்சிருக்கு. இங்க பாருங்க, அவரக்காய் செடியில வந்து அசுவினி பூச்சி அட்டாக் ஆயிருக்கு. இதுக்கு வந்து பெஸ்டான ரெமெடி எதுன்னா வந்து பொன்னியம் கல்ச்சர் அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொன்னியம் கல்ச்சர் எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து வேப்ப எண்ணெய், இது புங்க எண்ணெய். இப்போ வந்து இதோட காம்பினேஷனை வந்து நம்ம இந்த இதில் வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா, வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த பொன்னியம் கல்ச்சர் ரெடி பண்ணி இதில் வந்து 1 லிட்டருக்கு 30 ml மேக்ஸிமம், மினிமம் 5 ml. உங்களோட பூச்சி அட்டாக் எந்த அளவுக்கு இருக்கோ 5 ml இருந்து 30 ml குள்ள நீங்கள் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பொன்னியம் கல்ச்சர் எப்படி ரெடி பண்ணுறது சொல்கிறேன். இந்த பொன்னியம் கல்ச்சரில் வந்து 30 ml வேப்ப எண்ணெயில் 15 ml, புங்க எண்ணெயில் 15 ml ரெடி பண்ணி நான் இது பண்ண போகிறேன். இது வந்து 15 ml வேப்ப எண்ணெய். இது வந்து இப்போ வந்து நம்ம 30 ml ரெடி ஆயிடுச்சு. 30 ml வேப்ப எண்ணெய் போட்டாச்சு, 15 ml வேப்ப எண்ணெய் போட்டாச்சு, 15 ml புங்க எண்ணெய் போட்டாச்சு. ஸோ 30 ml ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா கலக்கி விடணும். கையில் கலக்கலாம், இல்லை குச்சி இருந்ததுன்னா கலக்குங்க. கலக்கிட்டு இது கூட வந்து நீங்கள் டைரெக்டாகவும் அடிக்கலாம், இல்லை இது கூட வந்து சோப், காதி சோப். காதி சோப் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம்னா, காதி சோப் வந்து கெமிக்கல் கண்டென்ட்டாக கம்மியாக இருக்கும். ஸோ வந்து காதி சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காதி சோப் வந்து இது கூட கலந்து அடிக்கும்போது என்னாகுன்னா, அந்த பூச்சி மேலே போயிட்டு அந்த மருந்து அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். உங்களுக்கு தண்ணி பட்டதுனா கூட வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வராது. ஸோ அது மேலே ஒட்டிக்கும் போது என்னாகுன்னா, பூச்சி வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுறதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறத விட சோப் சொல்யூஷன் கலந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இது கூட நம்ம இப்போ வந்து கொஞ்சம் சோப் வந்து ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு சோப்பு கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பொன்னியம் கல்ச்சர் ரெடி. வேப்ப எண்ணெய் 15 ml, புங்க எண்ணெய் 15 ml, கொஞ்சம் காதி சோப் போட்டு 30 ml ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 1 லிட்டருக்கான சொல்யூஷன் தான் இது. இப்போ வந்து நம்ம இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலக்கலாம். இது இப்போ வந்து இந்த பொன்னியம் கல்ச்சர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ப்ரேயரோட லைஃப் நல்லாயிருக்கும். ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த இதில் வந்து ஊற்றுறோம். ஃபில்டர் பண்ணியாச்சு, ஸ்ப்ரேயரில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி, 30 ml பொன்னியம் கல்ச்சர். இது வந்து கரெக்டான ப்ரொபோஷன். இது வந்து கொஞ்சம் பூச்சி அட்டாக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த நம்ம வந்து இந்த ப்ரொபோஷன் அதிகமாக போடுறோம். அதிகமாக மீன்ஸ் வந்து மேக்ஸிமம் லெவல் போடுறோம். நம்ம மினிமம்ல வந்து 5 ml இருந்து ஆரம்பிக்கலாம். 5 ml, 10 ml, 15, 20, 25, 30 அந்த மாதிரி போடலாம். அது நம்ம பூச்சி அட்டாக் அதிகமாக இருக்கிறதுனால 30 ml இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து பூச்சி அட்டாக்கான பகுதிகளில் இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி.
இப்போ வந்து நம்ம இந்த வந்து பொன்னியம் கல்சர ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நீங்க பொன்னியம் கல்சர் ஸ்ப்ரே பண்ணும்போது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இத வந்து சாயந்தர நேரத்துல ஸ்ப்ரே பண்ணனும். காலையில வெயில் டைம்ல ஸ்ப்ரே பண்ண, காலையில வெயில் வரும்போதோ இல்ல மதிய உச்சி வெயில்ல ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஈவினிங் டைம்ல ஒரு 4 மணிக்கு மேல வெயில் சூரியன் தாழ்ந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து, இது வந்து காய் பறிப்புக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கண்டிப்பா நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். காய் வந்து நாளைக்கு பறிக்க போறீங்கன்னா இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டாம் மேக்ஸிமம். வந்து ஏன்னா வந்து கசப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால ஒருவேளை நீங்க காய் பறிச்சு சரியா கழுவாம சமையல் பண்ணாலோ ரொம்ப கசப்பு தெரியும். ஸோ வந்து காய் பறிப்பு பறிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுங்க. முக்கியமா வந்து செடி வந்து நல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜான செடிக்காக ஸ்ப்ரே பண்ணுங்க. ரொம்ப பிஞ்சிலே அடிச்சிங்கன்னா ப்ரப்போஷன் ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட இலை கருகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வீரியமான மருந்து அப்படின்னால இயற்கை மருந்து தான், பட் வந்து வீரியமான மருந்துங்கிறதுனால வந்து இலை கொஞ்சம் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஏஜான செடி கிடைங்க. ரொம்ப துளிர் முளைச்சி ஒரு 10 நாள் ஆனது 15 டேஸ் ஆனது அந்த மாதிரி வந்து இளம் செடிங்களுக்கு அடிக்காதீங்க. வணக்கம்.